Hello friends, welcome to Madras to Paris channel. In the video, what I eat in a day da pakaporo. Kalaila 6 mani la irundhu saindrom 6 mani varaikkum enna ella samayal senjirundhen appdinu unga kuda indha video la na share panikka poren. Idhila oru breakfast, oru lunch menu, adukapram kuzhandhaigalukkana evening snack, oru dinner menu appdinu எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல குவிக்கா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில எழுந்ததுமே எம்டி ஸ்டமக்ல ஒரு டம்ளர் இல்லனா ரெண்டு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிக்கிறது தான் எங்க வீட்டோட பழக்கம் அதுக்கு தான் இங்க தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி நேச்சுரல் கிளென்சர் நம்ம வயிறை வந்து நல்லா சுத்தம் பண்ணி விட்டுறோம் ஸோ காலையில் எப்போவுமே மிதமான சூட்டில் தண்ணி வந்து குடிங்க தண்ணி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம் ஒரு மணி நேரம் கழித்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் காலையில் மணி 7 ஆயிடுச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் வீக்கெண்ட் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் பொண்ணுங்க கொடுக்குற மெனுவாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுதான் இப்போ செய்ய போகிறேன் கொஞ்சமாக பால் சக்கரை முட்டை அதுக்கப்புறம் சினமன் பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணிக்கிறேன் எக் மில்க் பேட்டரில் டிப் பண்ண பிரெட்டை தவாவில் ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குவிக்காக டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க பட் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூடவே வந்து காஃபி சிப் பண்ணிவிட்டு குடித்தாதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கான காஃபி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் செய்ய போகிறேன் அதாவது வீடை பெருக்கிறது குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன் மணி வந்து இப்போது காலையில் 11 ஆகிடுச்சு லஞ்சு செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ராஜ்மா புலாவ் தான் செய்ய போகிறேன் ரொம்ப மைல்டான டேஸ்டில் சிம்பிளாக இருக்கும் ஓவர் நைட்டே வந்து ராஜ்மா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது அது மினிமம் ஊறணும் கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து ஜீரகம் அதையும் வந்து தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் எப்போவுமே புலாவ் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன் கோகனட் ஆயிலில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வதக்கிடுறேன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அவ்வளோதான் வந்து இதில் சேர்க்குற மசாலாஸ் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் அது பத்தலை அப்படின்னா பெப்பர் பவுடர் வந்து சேர்ப்பேன் வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன் அதில் ஊற வச்சு வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துட்டேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துடுறேன் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன்னா சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடும் இப்போ பொரியல் செய்ய போகிறேன் வெள்ளரிக்காய் பொரியல் தான் ஸோ அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுறேன்
வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெள்ளரிக்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வெள்ளரிக்காவை நல்லா சாஃப்டாக வதக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கொஞ்சமாக இதில் துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி. வெள்ளரிக்காய் பொரியல் செஞ்ச அதே பேனில் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். வெள்ளரிக்காய் பொரியல் கூட கீரை பொரியலும் செஞ்சுருந்தேன். இது வந்து ஸ்பினாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டோட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வதக்கிட்டேன் அப்படின்னா கீரை பொரியலும் ரெடி ஆகிடும். வெள்ளரிக்காய் பொரியலும் ரெடி, கீரை பொரியலும் ரெடி. ராஜ்மா புலா வந்து நான் முன்னாடியே அதை ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை. உடனே திறக்காமல் ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திறந்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும். இதுதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு. சிம்பிளான ராஜ்மா புலா வித் குக்கும்பர் பொரியல் அண்ட் கீரை பொரியல் சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு போல் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம். என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு ஸ்மூதி செய்ய போகிறேன். ஸோ 2 பனானா, 1 அவகேடோ, அதுக்கப்புறம் 2 யோகர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் 2 வாழைப்பழம், 1 அவகேடோ சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக நமக்கு பிளெண்ட் ஆகி வரும், கிரைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 யோகர்ட் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பால். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் சர்க்கரை சேர்க்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ண போகிறேன். நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்மூதி ரெடி. ஸோ ஸ்மூதி குடிச்சிட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் வேலை இருக்குது, கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து டின்னர் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். டின்னருக்கு வந்து தோசை தான். ஸோ அதுக்கு சட்னி வந்து முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி துவையல்னு கூட சொல்லலாம், அதுதான் செய்ய போகிறேன். இந்த குட்டி குட்டி முள்ளங்கி தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஒரு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக வந்து பூண்டு, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துடுறேன். ராஸ்மெல் இல்லாத அளவுக்கு முள்ளங்கியை நல்லா வதக்கிடணும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க போகிறேன். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். நான் வந்து தாளிக்கலை, உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கலாம். தாளிக்காமையே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வெங்காய சட்னி டேஸ்டில் இருக்கும். சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். சூடாக வந்து எல்லாருக்கும் தோசை சுட்டு போட்டுட்ருக்கேன். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தோசை சுட்டு முடிச்சுட்டு எனக்கான தோசையை சுட்டுட்டு நான் போய் என் டின்னர் சாப்பிட போகிறேன். இதுதான் என்னோடய டின்னர், தோசை வித் முள்ளங்கி சட்னி. ஆக்சுவலாக துவையல்னு சொல்லலாம், துவையல் டேஸ்டில் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து வாட் ஐ ஈட் இன் அ டே. மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் உங்கள் கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.